உங்கள் தசம பாகம் காணிக்கையை இப்போதை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ப்ளீஸ் சுவிச் ஆஃப் யுவர் ஹெட்போன்ஸ் ஆர் புட் தம் இன்டு சைலன்ட் மோட். லெட் அஸ் ப்ரிபேர் அவர் டைட்ஸ் அண்ட் ஆஃபரிங் டு தி லார்ட். இன்றைக்கு நாம் பாடல் பாட மாட்டோம். சங்கீதம் 46 வசனங்கள் 1, 2, 3 மற்றும் 7. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த காலைகளில் நாம் யாவரும் எழுந்து நின்று தியானத்தோடு முதல் பாடலை கேட்போம்.
நாம் நின்றவரை கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நம்மை துதிக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த வேண்டியது அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தா, நாளை ஆராதனைக்கு எங்களை அழைத்து வந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவரும் பெரியவரும் ராஜாவுமாகிய தேவன், நம்முடைய வல்லமையினாலே நீர் ஆளுகை செய்கின்றீர், நம்முடைய வல்லமையினாலே நீர் உயர்ந்திருக்கின்றீர். வானங்கள் நம்முடைய கரத்தின் கிரியையாயிருக்கிறது. பூமியை நீர் படைத்து மனுஷனை நீரே படைத்தீர். கர்த்தா, ஒளியை படைத்து இருளையும் படைத்தீர், சமாதானத்தை படைத்து நீ தீங்கையும் உண்டாக்கினீர். தீங்கு நாளில் எங்களுக்கு அடைக்கலமான ஆண்டவராக இருக்கின்றீர். ஆபத்து காலத்தில் அடைக்கலமும் பெலனும் அரணான கோட்டையுமாக இருந்து எங்களுக்கு அனுகூலமான ஆண்டவராக இருக்கின்றீர். அதற்காக உண்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், வணங்குகிறோம். கர்த்தா, ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே கொடுத்த தாய்மார்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் எங்களுக்கு பாராட்டிய அன்பு, எங்களுக்கு செய்த எல்லா உதவிகளுக்காகவும் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் எங்களை ஏந்தினீர், தாயின் வயிற்றில் உற்பத்தியானது முதல் எங்களை சுமந்தீர். இப்போதும் கர்த்தாவே, எங்களுடைய நரைவேது மட்டும் ஆண்டவரே நீர் அப்படியே செய்வீர், முதிர் வயது மட்டும் நீர் சுமப்பீர், இனிமேலும் ஏந்துவேன், சுமப்பேன், தப்பிப்பேன் என்று நீர் சொல்லுகின்ற உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தா, எங்களுடைய தாய்மார்களை ஆண்டவர் ஆசீர்வதியும், அவர்களுடைய உள்ளத்திலே சமாதானத்தை கொடுக்கும் அவர்கள் தேவைகளை சந்தியும். கர்த்தா, ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் ஆராய்ந்து பார்க்கின்றீர். எங்களுக்கு நீர் கொடுத்த ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தா, நாளின் ஆராதனையை ஆண்டவர் ஆசீர்வதியும், எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் யாவையும் ஆண்டவர் தயவாய் நன்றி. எங்களுக்கு பாவம் இல்லை என்போமானால் நாங்கள் எங்களை நாங்களே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். கிறிஸ்து இயேசுவினாலே எங்கள் பாவங்கள் நிவர்த்தியாக இருந்தது. அவரே கிருபாதார பலியாக இருக்கின்றார். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தா, தொடர்ந்து இந்த ஆராதனையை ஆண்டவர் ஆசீர்வதியும். தேவ செய்தியை கொண்டு வருகின்ற பாஸ்டர் டேவிட் ரவிக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். தேவாவினால் அவரை நிறைத்திரளும், எங்களுடைய ஆத்மீக வாழ்க்கையை பலப்படுத்தும். கர்த்தா, தேவ வார்த்தையினால் எங்களை நிரப்பும் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. உம்மை யாவரும் அமர்வோம். மாறிபாறை வாசித்தல் பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33 அதிகாரம் வசனங்கள் 12 முதல் அந்த அதிகாரம் முடிய. எரேமியா 33 அதிகாரம் வசனங்கள் 12 முதல் அந்த அதிகாரம் முடிய. இறுதி வசனத்தை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். அன்னைக்கும் மாறி மாறி வாசிக்க வேண்டாம். மனுஷனும் மிருகமும் இல்லாமல் அவாந்தர வழியாய் கிடக்கிற இவ்விடத்திலும் இதற்கடுத்த பட்டணங்களிலும் ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிற மீட்பர்களின் தாவரங்கள் உண்டாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மலை தேசமான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்குகளான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் பெனியமீன் நாட்டிலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் ஆட்டு மந்தைகள் தங்களை தொகையிடுகிறவனுடைய கைக்குள்ளாக கடந்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமற் போவதில்லை. தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி நாள்தோறும் பலியிடும் புருஷன் எனக்கு முன்பாக ஆசாரியருக்கும் லேவியருக்கும் இல்லாமற் போவதுமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பின்னும் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர்
குறித்த நேரங்களில் பகற்காலமும் இராக்காலமும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் இராக்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் அவமாக்கினால் அப்பொழுது நான் என் தாசனாகிய தாவீதோடே நான் பண்ணின உடன்படிக்கையையும் அவன் சிங்காசனத்தில் அரசாளும் குமாரன் அவனுக்கு இல்லாமல் போகும்படியாக அவமாகும் என் ஊழியக்காரராகிய லேவியரோடும் ஆசாரியரோடும் நான் பண்ணின உடன்படிக்கையும் அப்பொழுது அவமாகும் வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாயிருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் பின்னும் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி அவர் கர்த்தர் தெரிந்து கொண்ட இரண்டு வம்சங்களையும் வெறுத்து போட்டார் என்று இந்த ஜனம் சொல்லி தங்களுக்கு முன்பாக என் ஜனம் இனி ஒரு ஜாதி அல்லவென்று அதை தூசிக்கிறார்கள் என்பதை நீ காண்கிறதில்லையோ வானத்துக்கும் பூமிக்கும் குறித்திருக்கிற நியமங்களை நான் காவாமல் பகற்காலத்தையும் ராக்காலத்தையும் குறித்து நான் பண்ணின உடன்படிக்கை அற்றுப்போகிறது உண்டானார் அப்பொழுது நான் யாக்கோபின் சந்ததியையும் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் தள்ளி நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களின் சந்ததியை ஆளத்தக்கவர்களை அதிலிருந்து எடுக்காதபடிக்கு வெறுத்து போடுவேன் அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் யூதாவையும் இஸ்ரேல் ஜனங்களையும் குறித்து சொல்லுகின்றார் அவர்களை சிறையில் இருந்து திருப்பி அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார் ஆனாலும் கூட இந்த ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைக்காதபடிக்கு அவருடைய வார்த்தைகளை அவமாயித்து எண்ணினார்கள் ஆண்டவரைடைய நாமத்தை தூசிக்கின்றார்கள் ஆண்டவர் தெரிந்து கொண்ட இரண்டு வம்சங்களையும் அழித்து போட்டார் என்று சொல்லி தூசிக்கின்றார்கள் ஆனால் ஆண்டவர் எரேமியாவின் மூலமாக பேசுகின்றார் அவர் ஆதியிலே நோவாவின் காலத்தில் செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவுகூர்ந்து பேசுகின்றார் ஆண்டவர் ஜலப்பிரளயத்தினாலே அந்த நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட அழிவுக்கு பின்னர் ஆண்டவர் தம்முடைய உள்ளத்திலே சொல்லிக் கொண்ட வார்த்தைகள் மனுஷனுடைய இருதயத்தின் சிந்தை அவனுடைய சிறுவயது முதல் பொல்லாததாய் காணப்படுகின்றது ஆகவே சகல ஜீவன் ராசிகளையும் நான் இனி அழிப்பதில்லை என்று சொன்னான் அப்படி சொல்லிவிட்டு இனிமேல் பூமி உள்ளளவும் குளிர்காலம் கோடைக்காலம் மாரிக்காலம் விதைப்பு அறுப்பு பகலும் இரவும் ஒளிந்து போவதில்லை என்று சொல் ஆண்டவர் தம்முடைய உள்ளத்திலே சொல்லி உடன்படிக்கை செய்து கொண்டார் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் இங்கே நினைவு கூர்ந்து பேசுகின்றார் இப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கின்றார் ஆண்டவர் நல்லவர் அவர் மன்னிக்கின்றவராக இருக்கின்றார் அவர் இறங்குகின்றவராக இருக்கின்றார் சமாதானத்தை அருளுகின்றவராக சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டவராக இருக்கின்றார் ஆகையால் அவரை நாம் துதித்து போற்றுவோம் இந்த பரிசுத்த ஓய்வுநாளின் காலை வேளையிலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பெத்லகேம் பைபிள் பிரஸ்பிட்டேரியன் திருச்சபையின் சார்பில் வரவேற்கின்றோம் இந்த நாளிலும் எல்லா தாய்மார்களுக்கும் நம்முடைய அன்னியர்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வேளையில் நாம் தேவ செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதியை வாசிப்பை கேட்போம் சங்கீதம் 127 மூன்றாவது வசனம் சங்கீதம் 127 1 நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விழுதார் அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் என்பதே இந்த வேளையில் நாம் ஒருவர் ஜெபத்திற்காக எழுந்திருப்போம் எங்களை படைத்த ஆண்டவரே எங்களுக்கு
புது வாழ்வை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக அளித்தவரே. இந்த காலை வேளையிலும் உம்முடைய மக்களாக நாங்கள் நிற்கத்தக்கதாக எங்களுக்கு தயை செய்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களுக்கு தேவையான அனைத்தையும் உம்முடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நீர் செய்து வந்திருக்கிறேன், அதற்காக நன்றி. உம்முடைய கையிலிருந்து நன்மைகள் பெறுவதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள், ஆனாலும் நீர் எங்களுடைய பரமபிதாவாக இருப்பதற்காக இருப்பதினாலே நீர் நன்மையை தவிர வேறென்றும் வேறு ஒன்றும் எங்களுக்கு செய்வதில்லை. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அந்த நம்பிக்கையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறோம். ஆண்டவரே, சுவாமி, இந்த வாரம் முழுவதும் கூட எங்களை எங்களுடைய வேலைகளிலே, பயணங்களிலே, பொறுப்புகளிலே எங்களை நீர் வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி. நாங்கள் எங்களுடைய இக்கட்டான நேரத்திலே நோக்கி கூப்பிட்ட பொழுது நீர் பதில் அளித்ததுக்காக நன்றி. எங்களுடைய சோகமான நேரத்திலே எங்களுக்கு நீர் ஆறுதல் அளித்ததுக்காக நன்றி. எங்கள் பலவீனமான நேரத்திலே எங்களுக்கு பலன் அளித்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, மொத்தத்திலே நீர் எங்களுக்கு எங்கள் மெய்ப்பராக இருப்பதினாலே நாங்கள் எந்த வகையிலும் குறைவுபடுகின்ற மக்கள் இல்லை. ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அதனால் ஆண்டவரே, நாங்கள் ஜபித்து கேட்பது ஒன்றுதான். வாழ்நாள் முழுவதும் நாங்கள் இந்த நல் மெய்ப்பரை எங்கள் முழு மனதோடு நாங்கள் பின்பற்ற, நேசிக்க, சேவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு வாழ்க்கையிலே நிறைய தேவைகள் இருக்கின்றன, நிறைய சவால்கள் இருக்கின்றன, எங்களுக்கு அப்பாற்பற்ற காரியங்களும் இருக்கின்றன. இதையெல்லாம் எங்களால் சமாளிக்க முடியாது. உம்முடைய பலன் எங்களுக்கு தேவை. வருங்காலம் எங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஆனாலும் அந்த வருங்காலத்திற்கு எங்களை எடுத்து செல்கின்ற பாதையை நீ காட்டியிருக்கிறேன். அதிலே நாங்கள் நம்பிக்கையோடு, நாங்கள் கீழ்ப்படிதலோடு, உம்மை நோக்கி பார்க்கின்ற கண்களோடு, மனதோடு நாங்கள் செல்ல எங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் குடும்பத்திலும் சபையிலும் வயதானவர்களாக, மூத்தவர்களாக இருக்கின்ற வழியில் எங்களுக்கு பின் இருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளுக்கும் பின்வரும் சந்ததிகளுக்கும் நாங்கள் எல்லா விதத்திலும் நல்ல எடுத்துக்காட்டுகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, தேவனே, நீர் இரக்கமுள்ள தேவன், நீர் தயவுள்ள தேவன். உம்மிடமிருந்து பெறுகின்ற இரக்கத்தையும் தயவையும் அன்பையும் நாங்கள் எங்களை சுற்றி இருப்போருக்கும் காட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவனே, இந்த கொரோனா வைரஸ் சூழ்நிலையிலும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் சபையாரையும் இதுவரைக்கும் இந்த நாட்டில் உள்ளவர்களும் இதுவரைக்கும் பெரிதளவில் என்னை காத்து வந்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, இங்கே இருக்கின்ற கட்டுப்படியான சட்ட திட்டங்களுக்காக நன்றி. அதற்காக ஒத்துழைக்கின்ற மக்களுக்காக நன்றி. பாடுபடுகின்ற மருத்துவர்கள் மற்றவர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களுக்கு நீர் இரக்கம் காட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதே வழியிலே ஆண்டவரே, மற்ற நாடுகளிலே, குறிப்பாக இந்தியாவிலே மோசமான நிலைமைகள், ஆண்டவரே, கட்டுக்கு எட்டிய சூழ்நிலைகள், ஆண்டவரே, உங்கள் இரக்கத்தை நாங்கள் நாடுகின்றோம். அவர்களும் நீர் படைத்த மக்கள், அங்கும் உங்களுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்களே, நீர் இறங்க விடுதலை தர நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, மற்றபடியாக உலகத்திலே சமாதானத்தை தரக்கூடிய தேவன் நீர் மட்டும். அந்த தேவனை நாங்கள் தேட, அந்த தேவனை பற்றி நாங்கள் பறைசாற்ற எங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். தேவனை, இந்த நாளிலும் உண்மை தொழுது கொண்டு உண்மை எங்கெல்லாம் மக்கள் தொழுது கொண்டிருக்கிறார்களோ அங்கு உண்மை கிருபை இருக்க, உங்களுடைய பிரசனம் இருக்க சொல்லுகின்றோம்.
आंदवरे मीन सब तायारा वह आंदवरे आशीर्वदिक्ला येशु क्रिस्तु नामत्रे जबिकिन्रो नलंपिनावे आमें उम्मरिंगल सिर्फ लेगम दिया है न्याय पढ़ी सल्ला चलन जिंगो करो संदेशो मुख्य नबरे नाम कनपड़ो अड़े कटे कार्य अमिलपक वरिकले उ नान तान एवर पेद मनुष्य पड़चपा கட்டளைகளில ஒரு பிரதான கட்டளை இருதான் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் இங்க ஆண்டவர் தாய்மை ஏன் கொடுத்தார்னா कटले आंदवे मन कुल आशीर्वाद सिमण उमण மக்கள் வாழ்த்தும் போது இப்படி சொல்றாங்க 16 பெற்றும் பெருவாள் வாழ்க அது குழந்தைகளையும் உட்படுது மற்ற ஆசீர்வாதங்களையும் உட்படுது இந்த தாய்மைக்கு மதபூர் சொல்லும்போது இது ஆண்டவர் ஒரு பெண்ணுக்குள்ளார பெண்ணுடைய சரீரத்துல அவர் நடப்பிக்கின்ற ஒரு கிருபையும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இஸ் a work of grace and miracle in a woman motherhood अभुत उलक
அவர் ஒரு பெரிய ஒரு நோக்கத்தை வச்சிருக்காரு. உங்க மூலமாக ஆண்டவர் பெரிய ஒரு திட்டத்தை நிறைவேற்றுகிறாருன்னு நீங்க உங்களை ஊக்குவிக்க நான் நினைக்கிறேன். நீங்க ஒரு கம்பெனியோட சிஇஓவா இருக்காம இருக்கலாம், ஒரு எம்பியா இல்லாம இருக்கலாம், பிரைம் மினிஸ்டரா இல்லாம இருக்கலாம். ஆனாலும் நான் சொல்றேன், நீங்க இல்லாம ஆண்டவர் மனுக்குலத்தை அவர் உண்டு பண்ணிருக்க முடியாது. உங்களை அவருடைய திட்டங்கள்ல செயல்ல ஒரு பார்ட்னரா ஆண்டவர் அவர் சேர்த்து வச்சிருக்காரு. அதனால இந்த நாளிலும் கடவுள் உங்களை இப்படியாக பெண்களாக படைத்ததுக்கு நீங்க நன்றி செலுத்தணும். இது கடவுளுடைய திட்டம், வரைபடம், இதை யாராலும் மாற்ற முடியாது. ஆதாமுக்கு ஏவாள் தேவைப்பட்டாங்க, ஆபிராமுக்கு சாரா தேவைப்பட்டாங்க. ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட மனுஷனாக பிறக்கிறதுக்கு அவர் ஒரு கன்னி மரியின் கர்ப்ப பையன் தான் அவரு பயன்படுத்தினாருன்னு பாப்போம். பெண்களை ஆண்டவர் ஒரு உயர்வான இடத்துல அவர் வச்சிருக்கிறாரு. அந்த உயர்வுல தாய்மை என்கின்ற ஒரு உன்னதமான ஒரு நிலையை அவர் கொடுத்திருக்கிறாரு. அதனால பெண்கள் நீங்க எந்த விதத்திலும் குறைவுபட்டவங்க கிடையாது, நீங்க கடவுள் பார்வையில உயர்ந்தவர்களாக இருக்கீங்க. நான் உங்களை ஊக்குவிக்க விரும்புறேன். இந்த தாய்மைத்துவம், இந்த மதர்ஹூட்ங்கிறது வந்து ஜெனரலா எல்லா பெண்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வரமாக இருக்கின்ற வேளையில கிறிஸ்துவ தாய்மார்களுக்கு இது ஒரு பிரத்யேக அழைப்பாக இருக்கிறது. மதர்ஹூட் மேபி மேபி எ ஜெனரல் பிளெஸிங் given to all women, but motherhood, Christian motherhood, is a special and high calling. இன்றைய தேவ செய்திக்கு நம்ம தெரிந்து கொண்ட பகுதியை நான் தப்பான ஒரு வேத பகுதியை கொடுத்துட்டேன். சங்கீதம் 127:3 கிடையாது, நான் சாரி, என்னுடைய தப்பு தான் அது. ஓகே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின்தனே அவரால் வரும் பலன் என்ற வேத பகுதி. The children are inheritance of the Lord and the fruit of the womb is his reward அப்படிங்கிற வேத பகுதி. இப்போதைக்கு எனக்கு அந்த வசனம் மைண்ட் வரல, உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தயவுசெய்து தெரியப்படுத்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த பகுதியில் நம்ம பார்க்குற காரியம்னா, இதை வாசிக்கும் பொழுது பிள்ளைகள் கர்த்தரால் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன தோணுது, இத குறித்து தாய்மார்கள் சந்தோஷப்படக்கூடியது கடமையும் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் கொடுக்கிறவர் மட்டும் இல்ல, கொடுத்தவர்கிட்ட அவர் எதிர்பார்க்கிறவராகவும் இருக்கிறார். அதை குறித்து பார்க்கும் போது நம்ம தாய்மார் கிறிஸ்துவ தாய்மார்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வரனை, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு? வாய், ஏன் கடவுள் எனக்கு இது கொடுத்திருக்காரு? நான் நீங்க பிள்ளை பெறக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் அப்படிங்கிறது, அல்லது மற்ற பெண்களோடு நீங்க போட்டி போடுறதுக்கோ, எனக்கு பிள்ளை உண்டாயிருச்சு, இவ்வளவு பிள்ளைங்க உண்டாச்சு அப்படின்னு மற்ற வீட்டு போட்டி போடுறதுக்கு, பெருமை பாராட்டுறதுக்கா? இஸ் இட் டு போஸ் தட் யூ ஏபிள் டு கன்சீவ் கம்பேர்ட் டு அதர் உமன்? அல்லது சிங்கப்பூர் கவர்மெண்ட்ல பேபி போனஸ் அள்ளி அள்ளி வணங்குறாங்களே, அதுக்காக பிள்ளைங்களை பெற்றுக் கொள்றதுக்கு ஒரு ஃபேக்டரியா அதை நீங்க நினைக்க போறீங்களா? டு இஸ் பிகாஸ் ஆஃப் தி பேபி போனஸ் ஸ்கீம் அண்ட் ரிவார்ட். இங்க
பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம். சுதந்திரம் ஃப்ரீடம் பத்தி பேசல, இங்க ஹெரிட்டேஜ் ஃப்ரீடம். இது ஹெரிட்டேஜ்னாலே ஒருத்தவங்ககிட்ட நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு பொக்கிஷம். இட்ஸ் ஹெரிட்டேஜ் இஸ் சம்திங் ப்ரெஷியஸ் தட் இஸ் கிவன் டு அஸ் பை சம்படி எல்ஸ். ஒருத்தர் அதை காலாகாலமா அதை காத்து வந்து நமக்கு அதை கொடுத்துருக்கார். தட் இஸ் ஹெரிட்டேஜ். ஏன் நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், இதெல்லாம் நமக்கு ஹெரிட்டேஜ். சிங்கப்பூர்ல நிறைய ஹெரிட்டேஜ், இந்தியன் ஹெரிட்டேஜ், மலே ஹெரிட்டேஜ், சைனீஸ் ஹெரிட்டேஜ் அப்படின்னு நிறைய இருக்கு. இப்போ ஒரு ஹெரிட்டேஜ் எடுத்துக்கிட்டா, ஒரு ஒரு சொத்து, ஒரு ஒரு பாரம்பரியம், ஒரு பொக்கிஷத்தை எடுத்துக்கிட்டா அது இன்னொரு தலைமுறை இன்னொருத்த கொடுக்கப்பட்டு அதை சரியா பாதுகாக்கலன்னா அந்த ஹெரிட்டேஜ், அந்த சுதந்திரத்துக்கு என்ன ஆகும்? நம்ம என்ன உலகத்துல பாக்குறோம், நிறைய பணக்காரர்களுக்கு பிறந்த பிள்ளைங்க, நிறைய பிசினஸ் மேனுக்கு பிறந்த பிள்ளைங்க, அப்பா அம்மா போன பிற்பாடு அந்த பணத்தை அவங்க தண்ணி மாதிரி செலவு செஞ்சு சரியா பயன்படுத்தாம, சரியா நடவடிக்கை இல்லாம, பாதுகாக்காம நிறைய பேர் இன்னைக்கு வீதியில ஒண்ணும் இல்லாம இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். Those who fail to manage the heritage, what they have been given to, they end up. அப்ப இன்னொரு வார்த்தை கனின்னு பார்க்கிறோம், ஓம். அப்ப மரத்துல கனி, நாங்க கம்பத்துல வளரும் போது அக்கா ஞாபகம் இருக்கா, தெங்கன் ரோடு கம்பத்துல நிறைய பழமரம், இங்க ரோலர் நான் கம்பத்துல இருந்தவங்க தெரியும், நிறைய பழமரம் இருக்கும். ஓகே, குறிப்பா அந்த ஜெக் ஃப்ரூட், ஓகே ஜெக் ஃப்ரூட் தமிழ்ல பலாப்பழம், பலாப்பழம். ஓகே, அந்த ஜெக் ஃப்ரூட பெரிய பழம் என்ன பண்ணுவாங்கன்னா, அது கனி வந்து காயா வரும்போது என்ன பண்ணுவாங்க, அதை சுத்தி பேப்பர் போட்டுருவாங்க, நியூஸ் பேப்பரோ இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு பேப்பரை போட்டு அதை மூடிடுவாங்க. ஏன்னா அதை பாதுகாக்க, மற்ற குருவிகள் வந்து அதை சாப்பிடாம இருக்க அதை பாதுகாப்பாங்க. அப்படி அதை பாதுகாக்கலன்னா பழம் வீணா போயிடும், கண்ணு கட்டினது வாய் கட்டாத மாதிரி ஒரு நிலைமை ஆயிடும். ஸோ இந்த இந்த இரண்டு காரியங்கள் நோக்கி பார்க்கும் போது ஆண்டவர் நமக்கு பிள்ளைகளை இப்படியாக ஒரு சுதந்திரமா, ஒரு பொக்கிஷமா, ஒரு பழமாக, ஒரு கனியா கொடுத்திருக்க வெல்ல, கிறிஸ்துவ தாய்மார்கள் அவங்க கொடுக்கப்பட்ட கடமைய அவங்க அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தாயாக இல்லாட்டினா எப்படிப்பட்ட பாதிப்பு வரும்னு கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய நாள் இந்த நாள். ஏன்னா இந்த நாள்ல மாடர்ன் டைம்ஸ்ல சில பெண்களுடைய நோக்கம் என்ன, தாய்மார் நோக்கம் என்னன்னா, பிள்ளைகளை பிறக்கும் போது அதை வந்து ஒரு பிராணி ஒரு பேக் மாதிரி பாத்துக்கிறாங்க, பிள்ளைகள் வளர்ந்த பிற்பாடு அது ஒரு பிசாசா, அது ஒரு பேஸ்டா அது பாக்குறாங்க. ஏன் தான் என் வயிற்றுல பிறந்தியோ, கேள்விப்பட்டிருக்காங்க. அப்ப பிறக்கும் போது அணைக்கிற அந்த பிள்ளைகளை, பிள்ளைங்க வளரும் போது மாற்றங்கள் ஏற்படும் போது அவங்களால பிள்ளை பெற்றோருக்கு அந்த கஷ்டங்கள், சோதனைகள், சவால் வரும்போது பிள்ளைங்களை வேண்டாம் உதறி தள்ளுற தாய்மார்களும் இருக்காங்க. சில தாய்மார்கள் என்ன பண்றாங்க, கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய பிரைவசிய எடுத்துருவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை திட்டத்தை கனவுகளை கலைச்சிடும். அதனால கல்யாணம் பண்ண வேண்டாம், பிள்ளைகள் வேண்டாம்னு இருக்கிறார். கிறிஸ்துவ தாய்மார்கள நாம இருக்கிற காலங்கள் கெட்ட காலங்கள். இந்த காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளை வாரி போக, நம்முடைய பிள்ளைகளை கெடுக்க, அவங்கள கடவுள் வச்சிருக்கிற பாதிலேருந்து தசை திறப்ப, அவங்கள நாசமாக்க இந்த உலகம் நிறைய பாடுபடுது. பிள்ளைங்க நிறைய தீமைகளுக்கும் அவங்க ஆளாவத நம்ம பார்க்கிறோம். நம்ம நம்ம கண்ணு கீழே பிள்ளைங்களை அவங்க மனசை கெடுத்து அவங்களோட சிந்தைகளை தசை திறப்புற உலகத்துல அவ்வளவு சக்தி இருக்கு. நாம சொல்றத பிள்ளைங்க கேட்காத படிக்க, பிள்ளைங்க உலகத்தோட இன்ஃப்ளூயன்ஸ்ல நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கிறத பார்க்கிறோம்.
அப்படி இருக்க இந்த உலகத்துக்கு இந்த கால கட்டத்துல என்ன தேவனா நம்முடைய குடும்பங்கள்ல நம்முடைய சபைகள்ல நம்முடைய சமுதாயத்துல நல்ல கிறிஸ்துவ தாய்மார்கள் தேவையாக இருக்காங்க we need good christian mothers in our families in our church in our society அப்படி இருந்தா தான் இயேசு சொல்ற மாதிரி நாம இருட்டாயிருக்கிற உலகத்துக்கு வெளிச்சத்தை நம்ம காட்ட முடியும் சோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் பலன் கிடைக்கும் பலன் என்று நாம அதுல சந்தோஷப்படுற வேல கிறிஸ்துவ தாய்மார்கள் இதையும் நாம சிந்திக்கணும் நான் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொக்கிஷத்தை அந்த சுதந்திரத்தை அந்த கனியை நான் காக்கின்றன எனக்கு ஒரு தாய் இருக்கின்றால் என்றும் என்னை காக்கின்றாய் ஒரு தாயுடைய கடமை பிள்ளைகளுக்கு உரியதா இருக்கு A mother is indebted to take care of the children. ஒவ்வொரு கிறிஸ்துவ தாய்மார்களும் ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக வைத்திருக்கின்ற இந்த உண்மையான உன்னதமான அழைப்பை அறிஞ்சு கொள்ளணும் அதை அறிஞ்சாதான் தாயின் கடமையை சரியா செய்ய முடியும் சோ இதை எப்படி செய்யறது நமக்கு கடவுள் ஒரு பிள்ளைய கொடுத்திருந்தாலும் சரி பத்து பிள்ளைங்களை கொடுத்திருந்தாலும் சரி கடவுள் நம்ம கிட்ட இருந்து கிறிஸ்துவ தாய்மார்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது கடமை அந்த கடமையில இருந்து தாய்மார்கள் என்னைக்கும் தவறு அதுக்கு ரெண்டு காரியங்களை நம்ம செய்யணும் கிறிஸ்துவ தாய்மார்கள் செய்யணும் ஒண்ணு என்னன்னா பீ பேஷனட் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேல நம்முடைய உங்களுடைய எண்ணமும் ஏக்கமும் எப்போதும் இருக்கணும் பி பேஷன் ஏதாவது ஒரு காரியத்துல பேஷனடா இருக்கிறவங்க அதுதான் எங்களுடைய எண்ணமா ஏக்கமா இருக்கிறவங்க மற்ற காரியத்தை அவங்க நினைச்சு பார்க்க மாட்டாங்க மற்ற காரியத்துக்கு முதலிடம் கொடுக்க மாட்டாங்க பிள்ளைகளை கிறிஸ்துவ தாய்மார்கள் அன்கண்டிஷனலி லவ் பண்ணணும் ஓகே எந்த ஒரு நிபந்தனம் இல்லாத ஒரு அன்போடு பிள்ளைகளை நேசிக்கணும் அந்த நேசம் அந்த அன்பு பாசம் அது தொடர்ச்சியா இருக்கும் அது கன்சிஸ்டனா இருக்கணும் உங்களுக்கும் கடவுள் கொடுத்தவங்க பிள்ளைகளுக்கு இடையே எந்த ஒரு இடையூறும் வராத படிக்க உங்களையும் அந்த பிள்ளையும் எந்த விதத்திலையும் பிரிக்காத அளவுக்கு நீங்க உங்க தாய் பாசத்தை அவங்களுக்கு ஊட்டும் அவங்க வாழ்க்கையில சாதிக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி அவங்க தோல்விய அழுவினாலும் சரி அவங்க எக்ஸாம்ஸ்ல ஏ எல்லாத்துலயும் ஏ வாங்கினாலும் சரி அல்லது சி வாங்கினாலும் சரி அவங்க நம்ம சொற்பேச்சு கேட்காம சில தவறான முடிவுகளை எடுத்து அவங்க வாழ்க்கையில வழுக்கி விழுந்து காயப்படும் போது கூட தாய்மார்களின் அன்பு அவங்கள ஒதுக்கக்கூடாது அவங்க எப்போதும் பிள்ளைகளுக்கு இருக்கும் ஏன்னா தாய் கிறிஸ்துவ தாய்மார்கள் தன் பிள்ளைகளை தள்ளி வச்சா அவங்க எங்க போவாங்க Where would our children go if we Christian mothers push away our children? நாம தள்ளி விட்டு அணைக்கிறது நிறைய பேர் இருக்காங்க அப்ப அணைக்கிறவங்க எல்லாருமே நல்ல நோக்கத்தோட அணைக்கிறது கிடையாது அப்புறம் செய்தி வரும்
இன்னாரோட பெற்றோரா பிள்ளை இந்த சூழ்நிலையில இருக்கு, அல்லது பிள்ளை பிள்ளையோட உடலை நம்ம எங்க கண்டுபிடிச்சோம், அப்ப அங்க போய் ஐயோ பொய்யோன்னு அழுது புலம்பி என்ன இருக்கு அர்த்தம்? தாய்மைத்துவம் ஒரு நாள் பாசம் கிடையாது, புட்டிலிருந்து சுடுகாடு மட்டும். மதர்ஸ் லவ் இஸ் ஃப்ரம் த கிரேடல் டு த கிரேவ். ஒரு கிறிஸ்துவ தாய் இப்படிப்பட்ட அன்பு உடையவதாக இருக்கு. பிள்ளைங்க எவ்வளவுதான் தவறினாலும் கைவிட்டுறாங்க, அவங்களோட தொடர்ந்து பயணம் செய்வோம். ஏன்னா கடவுள் அப்படித்தான் நம்மளை நேசிக்கிறாரு. Isn't that how God loves us? இன்னைக்கு ஆராதனைக்கு முன்பதாக கால் டு வர்ஷிப்ல அந்த வசனத்தை தான் நான் பார்த்தோம். கடவுளுடைய அன்பு எனக்கு அப்படிலாம் கிடைக்கணும்னு ஏங்குற நாம, நம்முடைய அன்பும் அப்படி இருக்கணும்னு நம்ம பிள்ளைங்க நம்மளை பற்றி ஏங்குறாங்க. ஆனால் சொல்லதான் நான் சொல்றத கேட்கிற நிலைமையில இல்லை. இங்க ரிசப்ஷன் பேட்டா இருக்கு. ரெண்டாவது, ஸோ முதல்ல பேஷனட்டா கிறிஸ்துவ தாய்மார்கள் இருக்கணும் அந்த பிள்ளைங்களை பொறுத்து, தாய்மை பொறுத்து. ஓகே, அதுல எண்ணமும் ஏக்கமும் நிறைந்தவர்களாக. ரெண்டாவது, பி பிரசன்ட். பிள்ளைங்களோட வாழ்க்கையில கிறிஸ்துவ தாய்மார்கள் அவங்க கலந்து இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளை குறித்து அந்த எண்ணம் எப்போது நம்ம இருக்கணும். தூங்கினாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, அந்த எண்ணம் எப்போதுமே இருக்கணும். ஒரு நம்முடைய பிள்ளைங்க தங்களுடைய பிள்ளைங்களோட வாழ்க்கையில இடைவிடாமல் இருக்கின்ற, கலந்து கொள்ற ஒரு கிறிஸ்துவ தாய்க்கு தான் பிள்ளைய பத்தி முழுசா தெரியும், என்ன தேவை இருக்கு என்ன தெரியும். ஒரு சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இப்படியா ஒரு டீச்சர் சொன்னாராம், அம்மா பத்தி சொல்லும் போது சொன்னானா, என் தாய் வந்து ஒரு பேய், மை மதர் இஸ் எ கோஸ்ட். ரெண்டு அர்த்தம் அதுல தெரியுது, ஒண்ணு பயமுத்துறவங்களா இருக்காங்க, ஒண்ணு ஈலாங்காயிருக்கு காணாம போறவங்களா இருக்கு. ரொம்ப வேதனையா இருக்கு அதை கேட்க முடியும். பிள்ளைகள் வளரும் போது மாற்றங்கள் ஏற்படுது, அவங்க வழிகள் மாறுது, அவங்களுடைய தேவைகள் மாறுது. ஒரு பெண் பிள்ளை எடுத்துக்கிட்டா குறிப்பா, அவளுக்கு இருக்கின்ற பல தேவைகளை நீங்க பெற்றோரை நீங்க அறிவிங்க. சோ ஒரு கிறிஸ்துவ தாயார் இப்படி பிள்ளைங்களுடைய மாற்றம் ஏற்படுகின்ற சூழல, அவங்க ஈழாங்க ஆயிட்டாங்கன்னா காணாம போயிட்டா, அப்ப அந்த தாய் எப்படி தங்களுடைய கடமைய சரியா செய்ய முடியும்? பிள்ளைய புரிந்து கொள்ளவும் முடியாது, பிள்ளைக்கு தேவையான சரியான உதவியும் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், தாயும் பிள்ளையும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பிரிஞ்சு போயிடும். பிரிஞ்சு போய் சொந்த வீட்டிலே ஸ்ட்ரேஞ்சர்ஸா, முகம் அறியாத மக்களா இருப்பாங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லா உங்க வீட்டுல எப்படி சரீர ரீதியில மட்டும் நீங்க பிள்ளைங்களோட கலந்துக்க சொல்ல, மன ரீதியில, உணர்வு ரீதியில, சிந்தை ரீதியில கலந்து, நாட் ஜஸ்ட் பி பிரசன்ட் பிசிக்கலி பட் பி பிரசன்ட் இமோஷனலி
be present spiritually in them. பிள்ளைகளுக்கு பெற்றோர் உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு நாம எப்படி காட்டணும்னா அவங்க செயல்படுற காரியத்துல நாம அக்கறை காட்டணும். அவங்க சொல்லும்போது காது திறந்துக்கணும். ரொம்ப பிஸியா இருக்கேன் என்ன கஞ்சிருவாங்க இதே சொல்லிடுறேன் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கறதுக்கு டைம் ஏன்னா ரொம்ப பிஸி. இன்ட்ரெஸ்ட் ஷோ பண்ணி பிள்ளைங்களோட என்கேஜ் பண்ணு. அவங்களோட ஒரு கனெக்ஷன் கிறிஸ்துவ தாய்மார்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா தானே வேலை செய்ய முடியும். போன் கனெக்ஷன் இருந்தா தானே பேச முடியும். அதுபடி பிள்ளைங்களுக்கும் கிறிஸ்துவ தாய்மார் ஹார்ட் கனெக்ஷன் இருந்தா தான் உறவு நல்லா பிள்ளைங்க திருமணம் ஆகிற வரைக்கும் தான் நம்ம கையில் திருமணம் ஆன பிற்பாடு அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க பார்க்கணும். அப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எவ்வளோ நாள் உங்கள் பிள்ளைங்க உங்க கூட இருப்பாங்க அவ்வளோ அவங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் இப்பயே நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில அப்சண்டாக இருந்தா பிற்பாடு ஒரு காலகட்டத்தில் நம்ம பின்னோக்கி பார்த்து வருந்தி புண்ணியம் கிடையாது. ஒரு இளம்பெண் போதைக்கு பியருக்கு குடிக்கு அடிமையாகி ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போ ஒரு சூழ்நிலை வந்து அப்பா அம்மா இந்த சில ப்ரொஃபஷனல் கவுன்சிலரை ஹெல்ப் கேட்டப்ப அப்போ அவங்க சொன்னாங்க உங்க பிள்ளை வந்து இப்படி வருவார் ஹோமுக்கு போகணும் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு. அப்போ அதுக்கு அப்பா அம்மா அந்த பிள்ளைய வந்து சொல்கிறாங்க நீ போமான்னு. அப்போ அந்த பிள்ளை பார்த்து கேட்குறேன் நான் போகிறேன் ஆனால் இது வரைக்கும் நீங்கள் என் வாழ்க்கையில் எங்கே இருந்தீங்கன்னு கேட்குறேன். அண்மையில் ஒரு இளம்பெண் திடீர்னு அவங்க அம்மாட்ட சொல்கிற அம்மா நம்ம ரெண்டு பேரும் ஹாலிடேக்கு போவோம் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஹாலிடேக்கு இந்தோனேஷியாவுக்கு. அப்போ அவங்க அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு லீவு போட்டு போகிறாங்க நாளைக்கு மேலே வேலை இருக்காங்க லீவ் போட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போன பிற்பாடு என்ன ஆகுது அந்த மகள் தாயாரிடம் மனம் திறந்து பேசுகிறான். அவளுக்கு இருந்து சில கேள்விகள் சில குழப்பங்களை தாயார்கிட்ட வைக்கும் போது அந்த தாய் அந்த நேரத்தை அந்த பிள்ளைக்கு ஒதுக்குனனால அந்த பிள்ளையை குறித்து புரிந்து கொள்ள முடிஞ்சிச்சு. அந்த பிள்ளைக்கும் நல்ல ஒரு வழி கிடைச்சிச்சு. கிறிஸ்துவ தாய்மார்கள் இன்னைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கையில் இருக்கீங்களா? நீங்க ஒரு கோஸ்டா இல்ல ஹோஸ்டா? அப்ப நீங்க உங்க வாழ்க்கை உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்க இல்லைன்னா அவங்க கஷ்டப்படும் போது நீங்க அங்க இல்லைன்னா அவங்க கண்ணீர் விடும்போது நீங்க அங்க இல்லைன்னா அவங்க கவலைப்படும் போது நீங்க கேட்கணும் நாங்க இல்லாம இருக்க என்ன காரணம் வாய் மை அப்சென்ட். கேள்வி கேட்டு தேவையான மாற்றத்தை செய்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் தாயின் பொறுப்பு. ஏன்னா சுதந்திரமாக பணியாக கொடுத்தப்பட்ட பிள்ளைங்க உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க கடவுள் உங்களுக்கு தான் கொடுத்தாங்க. நீங்கள் தான் பதில் சொல்லணும். உங்கள் அப்பா அம்மா சொல்ல முடியாது. அண்டை வீட்டார் சொல்ல முடியாது. என் சர்ச்சில் உள்ள பாஸ்டர்ஸோ மற்ற சர்ச் லீடர்ஸ் வாய்ப்பும் அவங்க சொல்லணும். நீங்கள் தான் அதுக்கு பழைய ஏற்பாட்டில் ஆனா என்ற ஒரு பொண்ணை பார்க்குறோம்.
ஹானா நாட் ஆனா ஹானா என்ற ஒரு பெண்ணுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய தாய். இவங்களை குறித்து 1 சாமுவேல் 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 2 அதிகாரம் 26 வசனம் டைம்ல நம்ம படிக்கிறதுக்கு 1 சாமுவேல் 1:1-26 அவங்களை குறித்து பார்க்கணும். இந்த தாய் பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த தாயா இருந்தாலும் புதிய ஏற்பாட்டுல இந்த காலத்தை வாழ்கின்ற ஒவ்வொரு தாய்க்கும் நல்ல ஒரு கிறிஸ்துவ தாயின் சித்திரமாக அவங்க இருக்காங்க. அதான் இன்னைக்கு நம்முடைய தலைப்பு. She's Anna, the mother of the prophet Samuel. She is an excellent portrait of a Christian mother, which is our title of today. இந்த தாய் இவருடைய வாழ்க்கையில காணப்படுற காரியம், நல்ல காரியம், உதாரணக்குரிய காரியம், கிறிஸ்துவ தாய்மார்கள் பின்பற்றக்கூடிய காரணம்னா அவருடைய இருக்கின்ற அந்த தாயின் ஆவி, that spirit in her. அவளுக்கு இருக்கின்ற தெளிவான ஒரு விசுவாசம், the clearness of her faith. அவள் தாய்க்கு அவள் தன்னை தத்தமாக கொடுத்த her devotion as a mother. இதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கு. பிரியமானவர்களே, உலகத்தில் நிறைய காரியம் சில காலம் போன பிற்பாடு மாறலாம், ஆனா தாய்மைத்துவம், தாய் என்கின்ற கடமை அது மாறவே மாறாது. Many things can change in the world, get outdated, but not the duties of motherhood. It remains the same. ஆனா ஏன் அப்படிப்பட்ட ஒரு தாயா இருந்தானா, அவ சங்கீத 127:4 சொல்றத நம்புனா, பிள்ளைகள் கர்த்தரால் வருகின்ற சுதந்திரமும் பலன் என்கிறத நம்ம நம்புனா. அந்த நம்பினால அந்த நம்பிக்கை மட்டும் இல்ல, தாய்மைத்தியம் என்கிறது ஆண்டவர் ஒரு பெண்ணுக்கு கொடுத்த ஒரு சால சிறந்த ஒரு மிக உயர்வான ஒரு பதவி கணம் என்கிறத அவ புரிஞ்சு கொண்டான். அதனால பிள்ளைகளை பாலூட்டி சீராட்டி வளர்ப்பது ஒரு பக்தியுள்ள தாயோட கடமை என்பதை ஆனா சரியா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அவளை குறித்து நாம இன்னைக்கு இந்த 21st century நாம பேசுவோம். பிரியமானவர்களே, இதை சொல்ல விரும்புறேன், ஒரு தாயுடைய முதன்மையான கடமை தன்னுடைய பிள்ளைகளுக்கு. Mother's first obligation is towards the children. இந்த கடமைய கைவிடுற எந்த தாயும் சொல்கின்ற எந்த காரணமும் கடவுளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. Any mother fails in this duty, no matter what reason she may give, is not acceptable before God. இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ தாய்மார்களுடைய வாழ்க்கையில நம்ம காண்ற காரியம் என்னன்னா, இந்த கடமைக்கு அவங்க 2வது இடம் கொடுத்து மற்ற காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறாங்க. உலக காரியத்திலிருந்து சபை காரியங்கள், இதுக்கும் அதுக்கும் மெம்பர்ஸ் ஆயிடுறாங்க, இதுக்கும் அதுக்கும் சைன் அப் பண்றாங்க, இங்கு அங்கு நேரத்தை இந்த தாழ்ந்த தாய்மை கொடுக்குறாங்க. ஆனா வீட்டில் உள்ளவங்களை கவனிக்கிறது சில நேரத்தில் கிறிஸ்டியன் மதர்ஸும் இந்த ஒரு குழிக்குள்ளார விழுந்துடுறாங்க. அவங்க இந்த மீட்டிங் அந்த மீட்டிங்னு போகும்போது பிள்ளைங்களை மற்றவங்க பொறுப்பில் விட்டுட்டு போகிறாங்க. அந்த பிள்ளைங்களை பார்த்தா மேஜர் கூட ஆகல, இன்னும் சின்ன வயசு, மைனர். இது சரியா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு கிறிஸ்துவ தாய்மாருக்கு வந்தா, கிறிஸ்துவ தாய்மார்கள் கடவுளுக்குள்ள உறுதியா, நான் என் பிள்ளைங்களை தான் முத கவனிப்பேன்னு அவங்க ஒரு தெளிவான முடிவுல இருக்கணும். ஏன்னா கடவுள் கொடுத்த அந்த பொறுப்புல இருந்து அவ விலக கூடாது. மிருகங்களை பாருங்களேன், ஆறறிவு படைத்த மிருகங்களை பாருங்க, அவங்க கூட தங்களுடைய பிள்ளைங்களை தனியாக விட்டுருக்குள்ள ஒரு குருவிகளை எடுத்துக்கிட்டா
குருவி கூடு கட்டின பிறப்பாடு குஞ்சு பொறிச்ச பிற்பாடு ஏதாவது ஒரு தாயோ தகப்பனாவது அந்த கூட்டுல ஜாகா பண்ணிட்டு இருக்கும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கும். சிங்கங்களை எடுத்துக்கிட்டா அதுங்க அந்த தாய் சிங்கம் குட்டி போட்ட பிற்பாடு அந்த குட்டிங்களோடு அது கூட இருக்கும். ஆனா ஏழு அறிவு படிச்ச மனுஷனுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கடவுள் கொடுத்த வாரிச அம்போன்னு விட்டுட்டு அவன் போறான். பல வருஷத்துக்கு முன்னாடி நான் வாலிபனா இருந்த காலத்துல இன்னொரு வாலிபன்ட்ட இப்படி சொன்னாரு, எங்க அப்பா அம்மா இங்கேயும் அங்கேயும் ஓடிடுவாங்க, அதனால நான் வீட்டில் ரொம்ப ஃப்ரீ டைம் இருக்கும்போது நான் பெண்களை என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நான் தகாத உறவுகளை நான் ஈடுபட்டேன்னு அவர் சொன்னேன். அப்பவே நடந்துச்சுங்க. ஆனா ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவ தாயா இருந்தனால என்ன ஆனிச்சு, அவளுடைய பக்தி தன்னுடைய மகன் சாமியலோட வாழ்க்கையில அது வழிபட்டதை நம்ம பார்க்கிறோம். சாமியல் கடவுளுக்காக வளர்ந்து நல்ல ஒரு பக்தி உள்ள மகனாக ஊழியக்காரனாக இருந்ததை நாம பார்க்கிறோம். அதனால கிறிஸ்துவ தாய்மார்களே, இன்றைக்கு நீங்க என்ன, நீங்க ஆண்டவர்கள் கொடுத்த தாய்மைத்துவத்தை குறித்து சந்தோஷப்படுங்க, ரைட், சந்தோஷப்படுங்க. ஏன்னா கடவுள் கொடுத்த காரியத்துல சந்தோஷப்படணும். அதே வேளை சிந்திக்க வேண்டும்னு கேட்கிறேன். ரிஜாய்ஸ் சேம் டைம் ரிஃப்ளெக்ட் ஓவர் வாட் இட் டேக்ஸ் டு பி எ மதர். தாய்மைத்துவம் ஒரு எளிதான ஒரு வேலையில் 9 to 5 ஜாப் இல்லை, 5 மணிக்கு முடிஞ்சோடனே ஆஃபீஸ் போஸ் மேலே அடைச்சி போட்டு போக முடியாது. அல்லது எனக்கு விருப்பப்பட்டா நான் நிறைய செய்வேன், விருப்பம் இல்லையா நான் குறைவா செய்வேன், விருப்பப்பட்டா நான் தொடர்ந்து இருப்பேன், நான் விருப்பப்படலையே நான் ராஜினாமா பண்ணுவேன், அந்த மாதிரி கிடையாது. தாழ்மைத்துவம் வாழ்க்கை வரைக்கும் ஒரு உயிர் இன்னும் உயிரை பாதுகாக்கும், 1 life for another life, அதுதான் தாய்மைத்துவம். பிள்ளைகளுடைய நலனுக்காக ஆத்மீக சரீர நலனுக்காக பாடுகின்ற ஒரு ஒரு பணி என்று உன்னதமான பணின்னு பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கஷ்டமான பணியை ஒரு தாய் செய்யணும்னா சுலபம் இல்லை. அதை என்னுடைய தாயாருடைய வாழ்க்கையில நான் பார்த்துருக்கிறேன், என்னுடைய மனைவி கோமலாவுடைய வாழ்க்கையிலும் பார்க்குறேன். அவர் கிறிஸ்துவ வளர்க்கின்ற காரியத்திலும் அதே வழியில் இன்னைக்கு தாய்மார்களையும் நான் ஊக்குவிக்க விரும்புகிறேன். என்கரேஜ், நீங்க கடவுள் கொடுத்த இந்த பொறுப்பை செய்யறதுக்கு நீங்க கண்ணும் கருத்துமா இருக்கும்போது நீங்க இதுல தனியா இல்லை. உங்களை சூழ்ந்திருக்க சூழ்நிலைகள் கஷ்டமாக இருக்கலாம், மற்ற குடும்பத்தை விட வித்தியாசமானதாக இருக்கலாம், நீங்க தனித்து இருக்கலாம், நீங்க நீங்க நிறைய சிரமங்களுக்கு ஆளாகலாம், ஆனாலும் இத கடவுள் தான் உங்ககிட்ட பொறுப்பா கொடுத்தனால அந்த கடவுள் உங்களுக்கு துணையா இருக்காரு. அவர் கொடுத்ததை நிறைவேற்ற உங்களை தகுதிப்படுத்துறாரு. அதே வேளையில அவங்களுக்கு தேவையான எல்லா கிருபையும் ஞானமும் தைரியத்தும் அவர் உங்களுக்கு கொடுத்து அந்த காரியத்தை, இந்த தாய்மைத்துவம் எங்க காரியத்தை நீங்க வெற்றி சிறக்க கடவுள் உங்களுக்கு துணையாக இருக்கார். உங்களுடைய கண்ணீர் வீண் போகாது, உங்களுடைய நீங்க சிந்துகிற வேர்வை அது வீண் போகாது. ஒரு நாள் ஆண்டவர் தாமே உங்களுக்கு அந்த பலனை கொடுப்பார். God will reward your tears and all your efforts. அதனால தொடர்ந்து இந்த கிறிஸ்துவ தாய்மை என்கிற கடமையை உண்மையோடு செய்யுங்க. நீங்க கடவுள் கொடுத்த பொறுப்பை உண்மையோடு செய்யும் போது நீங்க என்ன சொல்றீங்க, நான் கடவுளை கனப்படுத்துறேன், I honor God by being faithful to my call as a mother. நீங்க கடவுளை கனப்படும் போது கடவுள் உங்களை கனப்படும். When you honor God, God honors you. முடிவா தாய் தகப்பன்மார்கள் தாய்மத்துவத்துடைய கடினமான கடமைகளை உணர்ந்து நாம அவங்களுக்காக ஜெபிப்போம், அவங்களோடு நாம ஒத்துழைப்போம். பிள்ளைக நாம என்ன செய்யணும், பைபிள் சொல்ற மாதிரி நம்ம பெற்றோரை நம்ம கனப்படுத்தணும், பெற்றோர் நம்ம தாய்மார்களை நம்ம கனப்படுத்தணும், உதாசீனப்படுத்தக்கூடாது. அவங்க பேச்சு நம்ம கேட்கணும். Happiness at the time of the hospital.
எவளும் நாம் எழுந்து நின்று இறுதி பாடலை நாம் தியானிப்போம். பிரணநாதா கேளீர். சிந்தித்து பார்க்க
நாளிலும் நாங்கள் முன்பாக கொண்டு வந்த எங்கள் காணிக்கை தசம பாகத்தையும் நீர் ஏற்றுக்கொள்ள கொடுத்த உறவை ஆசீர்வதிக்க நாங்கள் கேட்டுக்கொண்டோம். இடத்தை விட்டு நாங்கள் திரும்பும் பொழுதும் ஆண்டவரை உமக்கு மகிமை சேர்க்கும் பிள்ளைகளாக குறிப்பா தாய்மார்களாக இந்த வாரமும் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசுவின் பெயரை கர்த்தரின் நல்லபிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் குறிப்பாக தாய்மார்போடு இருக்க வேண்டுகின்றோம். அறிவிப்புகள். இன்று தொடங்கி அடுத்த இரண்டு வாரங்களும் நம்ம ஆராதனையில பாடல்கள் பாட மாட்டோம், மாறி மாறி வேதம் வாசிக்கவும் மாட்டோம். இதை நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள நான் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக 17ஆம் தேதி தொடங்கி அரசாங்க ஆலோசனையின்படி கட்டளையின்படி நம்ம எல்லாம் சேஃப் என்ட்ரி ரிக்குவயர்மெண்ட் செய்யணும். அதாவது டோக்கனை நம்ம பயன்படுத்தணும். இன்னும் டோக்கனை கலெக்ட் பண்ணாதுங்க, தயவுசெய்து கலெக்ட் பண்ணுங்க. அல்லது மாற்றாக உங்கள் ஹேண்ட்ஃபோனில் அந்த புது ஆப்பை நீங்கள் டவுன் பண்ணி நீங்கள் பயன்படுத்தலாம். அதற்கான அந்த புதிய ஆப் இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஸோ 17ஆம் தேதியிலேருந்து அது நடைமுறைக்கு வரும். ஸோ ஃப்ரம் 17 May you have to use either token or the new app downloaded on your handphones. Okay, adillati kabadi jalan vara mudiyadu. Okay, daiva seidhu ungal uthulaippa nanga naarum. Adutha padiyaga sabai koodal nam koodi varumbodhu daiva seidhu varumbodhu kalakka venda edathila anga vandona ange naakkal amandhu ning amandhunga mudiyumbodhu appadi ning vanda vidhama ninga உங்க எந்த நுழைவா வந்தீங்களோ அந்த வழியா நீங்க வெளியாகணும். அது அரசாங்க கட்டளை. ரைட், ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு கலந்து பேச வேண்டாம். தயவு சீக்கிரமா இடத்த நீங்க இடத்திலிருந்து வெளியாக கேட்டு கொள்கிறோம். மூன்றாவதாக நம்முடைய பைபிள் ஸ்டடி ப்ரேயர் மீட்டிங் ஜூம்ல நடக்குது. ஓகே, அதை நீங்க கலந்து வரீங்க. ஸோ தொடர்ந்து இந்த டைமிங்ல நோட் பண்ணுங்க. இங்கிலீஷ் பைபிள் ஸ்டடி ஜூம் வந்து நாளைக்கு ராத்திரி 7:30 தமிழ் பைபிள் ஸ்டடி வந்து ஜூம் வழியாக புதன்கிழமை ராத்திரி. ஸோ மற்றபடி வேற அறிவிப்புகள் இல்லை, ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்தால் இந்த COVID-19 அந்த வாட்ஸ்அப் சேட்டில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். ஓகே, ஸோ ஆராதனை முடிந்தது. கற்றுத்தான் உங்களை ஆசிரியிருப்பாங்க. மீண்டுமாக தாய்மார்களுக்கு எங்களுடைய அன்பான தாயார் தாயத்தினர் வாழ்த்துக்கள். For better service, this will be the business.